Hello 10th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். இந்த டேஞ்சன்ஸ் PA, இந்த டேஞ்சன்ஸ் சொல்றாங்க PA-னு ஒரு டேஞ்சன்ட், அதே மாதிரி PB-னு ஒரு டேஞ்சன்ட், ரெண்டு டேஞ்சன்ட் வரையணும் சர்க்கிளுக்கு. ஒன் மார்க் குவெஸ்சன்ல கேட்டிருப்பாங்க, கிரியேட்டட் குவெஸ்சன் டு அ சர்க்கிள் வித் சென்டர் ஓ, இது சென்டர் ஓ, இன்க்ளைன்ட் அட் அன் இன்க்ளைன்ட் டு ஈச் அதர் அட் அன் ஆங்கிள் 40 டிகிரி. ரெண்டு டேஞ்சன்ட்டும் அவங்களுக்குள்ளார இன்க்ளைன் பண்ணிருக்கிறாங்க. இந்த டோட்டல் ஆங்கிள் மேல இருந்து கீழே வரைக்கும் 40 டிகிரி, இந்த இடம் ஃபுல்லா 40 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கொஸ்டின் என்னன்னா, ஃபைண்ட் POA, இந்த ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? எப்போதுமே ஆங்கிள் பிட்வீன் டேஞ்சன்ட் அண்ட் ரேடியஸ், இதுதான் உங்களுக்கு டேஞ்சன்ட், இதுதான் உங்களுக்கு ரேடியஸ், இதுதான் உங்களுக்கு டேஞ்சன்ட், இதுதான் உங்களுக்கு ரேடியஸ். ஆங்கிள் பிட்வீன் டேஞ்சன்ட் அண்ட் ரேடியஸ் இஸ் ஆல்வேஸ் 90 டிகிரி. அதனால இங்க தாராளமா நம்ம ஒரு 90 டிகிரின்னு எழுதிக்கலாம். இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா பாக்குறதுக்கு? சரி ஃபைன். அப்போ இந்த ட்ரையாங்கிள் நான் ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க போறேன். இது டோட்டலா 40 இல்ல, பாதி பாதியா பிரிஞ்சிடும், மேல 20 கீழே 20. ஒரு ட்ரையாங்கிள் மூணு ஆங்கிளையும் கூட்டினா எவ்வளவு? 180. அப்போ சம் ஆஃப் தி ஆங்கிள்ஸ் இன் ட்ரையாங்கிள் இஸ் 180. ஃபர்ஸ்ட் ஆங்கிள் எக்ஸ்னு வச்சுக்கலாம், அதுக்கு அடுத்த ஆங்கிள் 90 டிகிரி வச்சுக்கலாம், அதோ இந்த ஆங்கிள் டாப் ஆங்கிள், அதுக்கு அடுத்தது இந்த ரெண்டா பிரிச்சும் பாருங்க 40, இது ஒரு 20 வச்சுங்க. சம் ஆஃப் தி த்ரீ ஆங்கிள்ஸ் வந்து 180 டிகிரி. பாருங்க. 70 தான் இதுல கரெக்டான ஆன்சர். எப்படி போறோம்னா இந்த மாடல் வச்சு போட்டு கரெக்டா. ஓகே, தேங்க்யூ.